ஹலோ கைஸ், வாங்க இன்றைக்கான கதைக்களத்துக்குள்ளே போகலாம். பொன்னி சக்தி ஹெல்ப் பண்ணதுனால அந்த கடையை விட்டு வேலையை விட்டும் வந்துட்டாங்கங்க. இனிமேல் என்ன பண்ணுறது, நம்ம கையில் காசே இல்லையே, இருந்த காசுலேயுமே வந்துட்டு சிவானிக்கு கேக்கு அது இதுன்னு வாங்கி போய் கொடுத்துட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வேலை தேடி அலையிறாங்க. அவங்க ரெகுலராக சாப்பிட்ற இடத்துல சும்மா கூட வந்து சாப்பிட்டு போமா அப்படின்றாங்க. அவங்க தான் நம்ம அனஸ்தி ஆச்சே, தன்மானம் அதிகமாக இருக்கிறவங்க, அதனால் வேணாம், எனக்கு வேணாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டும் நகர்ந்துட்டாங்கங்க. இப்போது அடுத்தடுத்து நிறைய கடைங்களில் போயிட்டு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சக்தி ஒரு பக்கம் இவங்களை பின்தொடர்ந்தே வந்துகிட்டே இருக்காரு. ஆனால் அப்பொன்னிக்கு இந்த விஷயம் தெரியாது, சக்தி பின்னாடி வர விஷயம் அவங்களுக்கு தெரியாது. பட் சக்தி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு, பொண்ணு இந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்காளே, இவன் இவ்வளோ ஒரு ஏன் ரோஷக்காரியாக இருந்ததும் நம்மக்கிட்ட ஏன் இவ்வளோ ரோஷம் பார்க்கணும், நம்ம என்ன அவளுக்கு எதிரியா அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி இவன் பண்ணுறதுலேருந்தே தெரியுது, இவன் மேலே எந்த தப்புமே இல்லை, பிரீத்தி மேலே தான் எல்லா தப்புமே அப்படின்ட்டு சக்தி நினச்சிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் பொண்ணுக்கு மயக்கமே வந்துடுது, ஒரு கோயில் ஓரமாக உட்காந்துடுறாங்க. அப்போ சக்தி ஒரு வயசான பாட்டிக்கிட்ட, அம்மா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதை பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்தா குடிக்காதுன்னு கொடுத்து அனுப்புகிறாரு.